வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரணும்னு நினச்சேன். லாஸ்ட் 1 மந்த் தான் ஆக்சிடென்டலாக யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு 24 ஹவர்ஸ் வீடியோன்னு மகாவிஷ்ணுவோட வீடியோ ஆக்சிடென்டலாக பார்க்க போனேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு 7 ஹவர்ஸ் வீடியோ, அந்த 7 ஹவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அது பார்ட் 5 போகும். ஸோ ஒரு மனுஷன் எப்படி ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ரம் 3:30 பண்ணுறாரு, இதில் என்ன எஃபர்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் ப்ளே பண்ணதில்லை. பட் அந்த ஒரு வீடியோ டோட்டலாக என்னோடய வியூ, டைமென்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் எஃபர்ட்னால தான் லாஸ்ட் 1 மந்த் கூட இல்லை, 1 மந்த்து அதுக்குள்ளே வித்தின் திஸ் ப்ரோக்ராம் ஹேப்பன். ஸோ இது உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லணுன்னா வாட் ஹேப்பன், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு படத்தில் வரும் ரஜினி மூவியில் ஒரு சிட்டி எல்லா சிட்டியும் ரெடி பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் ஐ ஹவ் சீன், இந்த சிட்டி எல்லாருமே ரெடி பண்ணிருச்சு. அதே சிட்டி இப்போ வெளியே போய் நிறைய பேரை ரெடி பண்ண போகுது. பட் அதில் ஒன்று என்னென்னா, அதோட பேட்ரி போயிடும் நடுவில். பட் இங்கே பேட்ரி தீராது. ஸோ அதே மாதிரி அன்னதானம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற அனைத்து உயிர்களுக்கும் அன்னதானம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருகடாட்சம், நல்லதே நடக்கும். ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக நிர்கதியாக நீங்கள் செல்லும்போதுதான் நீங்கள் யார் என்பதே உங்களுக்கு புரிய வரும். கடன் கேட்டாலும் புரிய வரும். கடனை கூட அடைச்சிருவீங்க தைரியமா. இது வரும், அது வரும், அந்த அமௌண்ட் வரும், இந்த அமௌண்ட் வரும், அடைச்சிருவோன்ற எண்ணம் வரும். அம்மனமாக, அம்மனம்னா ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, மனம் அம்மனமாகவும் கையில் பணம் இல்லாமவும் ஓட்ட பாக்கெட்டோட போகும்போது தான் தெரியும் உங்களோட லெவல் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்னன்றது அப்பதான் தெரியும். தைரியத்தை பணத்து மேலேயே வைக்காது. இது என்ன பாதுகாத்துரும், பணத்தை நம்புறீங்கன்னா பணம் தான் பாதுகாக்கும். பணம் எவ்வளவு தூரம் பாதுகாக்கும்? பொருளுலகத்துல பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? அருள் உலகம் என்ற ஒன்று இருக்கிறதே, அதை எப்போது நினைத்து பார்க்க போகிறீர்கள்? சேர்த்து வச்சதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க தயவு செஞ்சு. சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போற. 4 வீடு வாங்கி என்ன, கால் ஒரு வீட்டில் இருக்கும், தலை ஒரு வீட்டில் இருக்கும், மூக்கு ஒரு வீட்டில் இருக்குமா? எங்க இருக்கும் உங்களுக்கு? அந்த வீட்டை மெயின்டைன் பண்ற குரால், அவங்களுக்கு சம்பளம், அதுக்கு சிசிடிவி கேமரா, ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அதுல ஏதாவது நிலம் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அரசியல்வாதிகளுக்கு போனா எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சேர்க்கிறன்ற பேர்ல பாவத்தை தான் சேர்த்துட்டு போறீங்க. எப்ப தெரியுமா ஒரு மனுஷன் நிம்மதியாகிறான்? சேர்த்து வைத்த பணத்தையும் சரி, சேர்த்து வைத்த நகையும் சரி, சேர்த்து வைத்த பொருளையும் சரி, சேர்த்து வைத்த புண்ணியத்தையும் சரி, இன்னொரு உயிரும் நல்லா இருக்கட்டும் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க வந்த வேலை முடிஞ்சு. இந்த எண்ணம் வரும் வரைக்கும் உங்களால் நிச்சயமாக அடுத்த கட்டம் போக முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு பல பேர் இன்று என்னோட நம்பிக்கையோட வந்து பயணம் பண்றாங்க. இப்போ ஒரு கவிதை இருக்கு, அந்த கவிதை கிட்ட போய் நம்ம ஒரு தெளிவு புரிய வைக்கணும். அந்த கவிதை என்ன பண்ணுதுன்னா, டெய்லி வந்து பசிக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுன்னு கேட்குது. அந்த கழுதை என்ன பண்ணுது, இன்னைக்கு எனக்கு ஒரு 1 கோடி ரூபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1 கோடியை கொடுத்துருங்க. நல்லா தின்னு சாப்பிட்றது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது. அடுத்த நாள் வந்து அந்த கழுதை என்ன பண்ணுவோம், மறுபடியும் 1 கோடி கொடுன்னு கேட்கும். மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. மறுபடியும் சாப்பிட்றோம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த கழுதைக்கு நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா, இல்லை அந்த கழுதையை கூப்பிட்டு குறைய அறிவு கட்ட முட்டா கழுதை டெய்லி ஒரு கோடி ரூபாயை தின்னு தீக்கிறியே, இந்த 1 கோடி ரூபாய் கொண்டு ஒரு பேப்பர் கடைக்காரன்ட்டு நீ கொடுத்த ட்ரஸ்ட்வர்த்தியான பேப்பர் கடைக்காரன்ட்டு கொடுத்தனா நீ சாகிற வரைக்கும் உனக்கு பேப்பரை சும்மா கொடுப்பான். உனக்கு தேவை பேப்பர் தான், பணம் இல்லைன்றதை புரிய வைக்கணும். இப்போ அந்த கழுதைக்கு பணத்தை கொடுக்கணுமா, இல்லை பணம்னா என்னன்ற ஞானத்தை கொடுக்கணுமா? இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பணம்ன்ற ஞானத்தை கொடுக்கல, பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் புள்ள கழுதையான்னு கேட்காதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த உலகத்து கழுகன் அவ்வளோ கேவலமான விலங்கு என்ன? பலவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒளிகளுக்கு ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான மிருகம் அது. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஞானத்தை கொடுக்க வேண்டும். கல்வியை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய இடத்துல கல்வி எப்பேற்பட்ட உயர்ந்த கட்ட விஷயம் தெரியுமா? நீங்க எவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் கரெக்டான கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த பணம் வளருமா அழியுமா? அப்ப கல்வி எவ்வளவு முக்கியமானது? ஏதோ ஒரு கல்வி. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஆயக்கலைகள் 64 சொல்லி கொடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க ஆயக்கலைகள் 64? இன்னைக்கு தாங்க இந்தியாவோட முதல் பல்கலைக்கழகம் இது, ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண பல்கலைக்கழகம் இது. வெரி குட். யார் சொன்னது? நலந்தா. வெரி குட். நலந்தா பல்கலைக்கழகம் தான் முதல்ல இந்த இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நலந்தாக்கு முன்னாடி எத்தனை குருகுலம் நம்ம இந்தியாவில் இருந்தது தெரியுமா? மறந்துருவீங்க நீங்க சொன்னா. 1,00,000 மேல எக்ஸாக்ட் கவுண்ட் இல்ல, 1,00,000 மேல குருகுலங்கள் நம் இந்தியாவில் இருந்தது. என்னெல்லாம் தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? இப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல? சிபிஎஸ்இ சிலபஸ், மெட்ரிக் சிலபஸ். நல்லா கேட்டு பார்த்து மிரண்டு கிருகிருன்னு சுத்தி போய் உட்காந்துட்டேன் நான். ஏண்டா இதெல்லாம்டா சொல்லி கொடுத்தீங்க எனக்கு? ஞானம் என்பது எந்த ஆத்ம ஞானம்ன்றது எந்த அதுக்கு முன்னாடியே தோல் பதனிடுதல்னா என்னன்னு தெரியுமா? மிருகங்களுடைய தோலை எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் இருந்தது கலையில. வான சாஸ்திரம், ஸ்டார் கேசிங். இன்னைக்கு பண்றீங்களா ஸ்டார் கேசிங்? அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கான். எப்போ? கிமு. என்ன மாதிரி இதுல வந்திருக்காங்க? சரி, வான சாஸ்திரம், அப்புறம் ஜோதிட சாஸ்திரம், அப்புறம் கூடு விட்டு கூடுபாய்கள். எப்போ? அந்த காலத்துல இருந்த ஆளுங்களா எப்படி தெரியுமா இருந்தாங்க? 10 அடுக்கு சேலையே எடுத்துட்டு வாங்க. நீங்க எதுல எடுத்துட்டு வருவீங்க? ஒரு 10 அடுக்கு சேலை இருக்குங்க, சாரி இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. எதுல எடுத்துட்டு வருவீங்க? ஒரு பேக்ல எடுத்துட்டு வருவீங்க, சூட்கேஸ், அவ்வளவுதானே. ஏன்னா 10 அடுக்கு சேலை அவ்வளவு வெயிட்டா இருக்கும். மடக்கி தீப்பெட்டியில போட்டு கொடுத்தாங்களா வச்சுக்கன்னு? எப்படி மடிச்சிருப்பாங்க அப்போ? அட்டமா சித்து. அப்பவே அது மட்டுமல்ல, கடல் கடந்து வணிகம் செய்தல், தங்கத்தை தோண்டி எடுத்தல், ஆயக்கலைகள்லாம் வருது. இத்தனையும் வருது. இதெல்லாம் எப்படி அந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்துருப்பான். இப்பேற்பட்ட நம் கல்வி முறை மொத்தமும் அழிந்தது. ஞான கல்வி முறையாக இருந்த வரைக்கும் இதெல்லாம் இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் இப்ப எனக்கே இந்த மொத்த கல்வி எனக்கு தெரியாது. ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணர்ந்து வள்ளல் பெருமான் மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுக்க போறேன்னு சொல்ல எனக்கே அதுல கொஞ்சம் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. பட் இதை தெரிந்த பல்வேறு ஆட்களை உலகம் முழுவதும் எனக்கு தெரியும். உண்மையான மனிதர்கள் பல பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பல பேரை வச்சு இந்த ஞானத்தை பல பேருக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். அது ஃபியூச்சர்ல நடக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எல்லாம் நடக்கவே நடக்காது. இது நீங்க பணம் பொருள் கொடுக்கறதுல மட்டும் நடக்காது. நீ என்ன நேக்க கலந்துக்கலாம் நினைக்கிறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க தம்பி, ஜாலியா இருங்க, வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொன்னேன்? விசுவாசிகள் வேண்டும். இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு யாருக்கு வேணும்? விசுவாசிகள் வேண்டும். உயிர் கொண்டுனா நிக்கணும். அப்படி எதா இருந்தாலும் நிக்கணும், என்னை மீறி தான் தொடணும். உயிரை விடுவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய எங்க ஒரு நாட்டை அழிக்கணும், ஒருத்தனை கொல்லணும்னாவே தற்கொலை படைகள் இருக்கு. நான் தற்கொலை பண்ணிக்கிங்க நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்? நம் ஞானம் ஒவ்வொருவருக்கும் போய் சேரணும்ன்ற காரணத்துக்காக தன்னையே இழக்க துணியக்கூடிய தயார் நிலையில் குடும்பத்தில் இருந்தாலும் பண்ண முடியும். நான் என்ன உங்க குடும்பத்துக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு பயிற்சி பண்ணீங்களா, இன்னைக்கு பயிற்சி நான் என்ன கேட்கறேன்னா? இல்லை, கேட்டால் தான் நீங்க பயிற்சி பண்ணிடுவீங்களா டெய்லியும்? வள்ளலாரு ஞானத்தை சொல்லி கொடுத்ததுக்கு பதிலாக ஆளுக்கு 1 கிலோ தங்கம் தரேன் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ ஞானத்தை சொல்றேன் கேளுன்னா கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் அதை பண்ணலன்னு தெரியல எனக்கு. அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாரு. நம்ம இருக்கிற அறிவுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம்னா அவர் எவ்வளவு யோசிப்பார். அவர் வள்ளல் பெருமான் வருவதற்குண்டான அற்புதமான நேரம், அழிவில்லா ஆட்சியாளன் வருவதற்கு அற்புதமான நேரம். அவர் எங்கேயாவது உதித்து அற்புதமாக வரக்கூடிய அற்புதமான நேரம் இது. வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த ஆற்றல் நிலையில அவர் கைட் பண்ணார். இந்த டைம் வள்ளலாரே வந்தாலும் வருவார், எப்படி வரப்போறாருன்னு தெரியல, எப்படி வந்து கைட் பண்ண போறாருன்னு தெரியல. இப்போ நாம் உலகத்தை மாற்றுவதற்கான பணிகளில் இருக்கிறோம். உலகத்தை மாற்றுறதுன்னா என்ன? கருணையின் ரூபமாக மாற்றணும். இருக்கிறதுலேயே உயர்ந்த லாபம் எதுனா ஆன்ம லாபம் தான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.